திருநெல்வேலி தென்காசி மாநில நெடுஞ்சாலை N39 இந்த சாலையானது இருவழி தடமாக இருந்து நான்கு வழி தடமாக அகலப்படுத்தி உறுதிப்படுத்தும் பணி இரு சிப்பங்களாக, அதாவது EPC 14 மற்றும் EPC 15 என்ற அடிப்படையில் இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பழனிநாடார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவிற்கு நன்றி. தென்காசி திருநெல்வேலி நான்கு வழி சாலை தென்காசி மாவட்டத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் இணைக்கும் சாலையாகும். இந்த நான்கு வழி சாலை பணிகள் மிகவும் மந்தமாக நிலையில் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். மேலும் காலதாமதம் ஏற்படுகிறது. ஆகையால் இந்த பணியை விரைந்து முடித்து தர மாண்புமிகு அமைச்சர் ஆவணை செய்ய வைப்பார்கள் என்பதை மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தென்காசி திருநெல்வேலி சாலை சுமார் 45 கிலோமீட்டர் நீளமுடைய சாலை. இந்த சாலை நிலையெடுப்பு பணிகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இந்த சாலையை EPC 14 EPC 15 என்ற இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. EPC 14 என்பது 61% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. EPC 15 என்பது 5% பணிகள் தான் இன்றைக்கு நிறைவு பெற்றுள்ளன. இந்த EPC 15 என்ற திட்ட மதிப்பீடு 176 கோடி ரூபாய். EPC 15 திட்டத்தின் மேல் 254 கோடி ரூபாய், 254 கோடி ரூபாய். இந்த இரண்டு வழி சாலை இருந்தபொழுது போக்குவரத்து செறிவு என்பது 17465 இருந்தது. இப்போ நான்கு வழி சாலையாக மேம்படுத்த திட்டமிட்ட போது போக்குவரத்து செறிவு 36308 PC இருந்தது. இச்சாலை புறவழிச்சாலை எதுவும் அமையவில்லை. ஆனால் பாவூர் சத்திரம் என்ற நகரில் ஒரு ரயில்வே மேம்பாலம் மட்டும் அமைய உள்ள இருக்கிற நிலையில் இச்சாலை அகலம் கிராமப்புறங்களில் 23.50 மீட்டரும் நகரப்புறங்களில் 22 முதல் 25 மீட்டரும் அகலம் உள்ளதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இரண்டாவது இந்த EPC 15 என்ற நிலையில் பல மரங்கள்லாம் இருந்த காரணத்தினால் அதெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த பணிகள் தொய்வாக இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே அதை விரைந்து நடத்த வேண்டும் என்று அதிகாரிகள்லாம் அழைத்து பேசி பணிகள் இப்போ விரைவாக நடைபெறுகிறது. இந்த முதல் வேலை என்பது இந்த ஆண்டு 9வது மாதத்துக்குள் அது முடிந்துவிடும். அந்த இரண்டாவது இந்த EPC 15 என்பது அடுத்த ஆண்டு மே மாதத்துக்குள் திட்டமிட்டு முடிப்பதற்கு வேண்டிய பணிகள் விரைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பழனிநாடார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்காசி மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமாகும். இங்கு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் குற்றாலத்தில் மற்றும் அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோயில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதால் தென்காசி நகர்புறத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகையால் இந்த நான்கு வழிச்சாலை தொடர்கிற தென்காசிக்கு ஒரு புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, ஏற்கனவே நகாய் மூலமாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் ஒரு திட்டம் ஏற்கனவே ஒன்றிய அரசின் மூலமாக திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பகுதியில். இன்னொன்று, அதை விரைந்து அந்த அவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பழனிநாட்டார் அவருக்கு சொன்னதைப் போல அப்போது நெரிசலாக அதிகமாக தென்காசியில் இருப்பது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில் மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற கிராம சாலை திட்டத்தின் மூலமாக RR மூலமாக ஒரு புறவழிச்சாலை அமைக்கலாம் என்று இப்போது DPR தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று அது விரைந்து வருவதற்கு அரசு விரைந்து செயல்படும். மாண்புமிகு உறுப்பினர் இ கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி தற்போது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது. அதில் குரம்பேட்டை பான்ஸ் கம்பெனி மேம்பாலம் பகுதியிலிருந்து திருநீர்மலை சாலை மற்றும் திருமுடிவாக்கம் சாலை 7 கிலோமீட்டர் உள்ளது. அங்கு போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருவழி சாலையாக இப்பொழுது இருக்கின்றது. ஆக குறிப்பாக அங்கு திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் திருக்கோயில், அதே போன்ற சிட்கோ தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலைகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் அதிகமாக உள்ளதால் அங்கு நெருக்கடி ஏற்பட்டு 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே பொதுமக்களின் சிரமத்தை தீர்க்கின்ற வகையிலே குரம்பேட்டை திருநீர்மலை திருமுடிவாக்கம் சாலையை நான்கு வழி சாலையாக ஆற்ற முடியுமா என்று நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஈகா அவர்கள் குறிப்பிட்ட அந்த சாலை ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை. அவர் குறிப்பிட்டது போல ஆன்மீக பெருமக்கள் போகிற சாலையாகவும் இருக்கிறது.
இன்னொன்று அங்கே சிட்கோ தொழிற்சாலை இருக்கிற காரணத்தினால் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்த பகுதியில் போகிற நிலையும் இருக்கிறது. அந்த தொழில் மூலமாக உற்பத்தி செய்கிற பொருளை கனர வாகனம் மூலமாக எடுத்து வருகிற நிலையாக இருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தினால்தான் நான் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற கோட்டப் பொறியாளர்களை அழைத்து அந்த சாலையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்த முடியும், நான்குவழி சாலையாக விரிவுபடுத்த முடியுமா அல்லது 10 மீட்டர் சாலையாக விரிவுபடுத்துமா என்று நான் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன். அந்த திட்ட அவைகள் அந்த ஆய்வுக்கு பின்னால் அது என்னிடத்தில் வருகிற பொழுது இது எப்பொழுது மாண்பு முதலமைச்சரோட அனுமதியை பெற்று அந்த சாலையை 5 கிலோமீட்டர் தூரம் அமைக்கலாமா அல்லது எந்த அளவுக்கு அங்கே கூட்ட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அதை அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அமல் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராவூரணி தொகுதியில் உள்ள பேராவூரணி பேரூராட்சி ஒரு 40,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய பேரூராட்சி. இதனை சுற்றியுள்ள நெடுஞ்சாலையில் உள்ள தரைமட்ட பாலங்கள் பூக்கொல்லை காட்டாற்று பாலம், சித்தாய்க்காடு காட்டாற்று பாலம், ஆண்டவங்கோயில் காட்டாற்று பாலம் மூன்றும் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பாலங்கள். இந்த 3 பாலங்களும் தரைப்பாலங்களும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இந்த 3 தரைப்பாலங்களையும் மாற்றி தருமாறு புதிய பாலங்களாக மேல்மட்ட பாலங்களாக அறிவிக்குமாறு அன்புடன் உங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு தரைப்பாலங்கள் எல்லாம் இருக்கிறது. பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் அதெல்லாம் சீனத்தடை அடைந்து போக்குவரத்துக்கு பயனில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தினால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தரைப்பாலங்கள் எல்லாம் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல, இப்பொழுது அரசு பொறுப்பேற்றவுடனேயே அந்த பாலங்களை 2 பகுதியாக, ஒன்று கட்டுமான பிரிவின் மூலமாகவும் அல்லது RR என்று சொல்லப்படுகின்ற கிராம சால திட்டத்தின் மூலமாகவும் அந்த பாலங்கள்லாம் மேம்பாலமாக அமைக்கப்பட வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணையிடப்பட்டு பல்வேறு பாலங்களை இப்போ கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டே கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அது குறிப்பிட்ட சொன்ன பாலங்களை என்னிடத்தில் கடிதம் கொடுக்கப்போனால் அதையும் இந்த ஆண்டிலே சேர்க்க முடியுமா இல்லை அடுத்த ஆண்டிலே அதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை அதை அலசி பார்த்து அரசு உடனே முடிவு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் செல்லும் சாலை இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தி டெண்டர் விடப்பட்டு சுமார் 1 வருட காலம் ஆகிறது. ஆனால் இன்னும் பணி துவங்கப்படவில்லை. இதனால் சாலையில் மிகவும் பழுதடைந்து குழியும் குண்டுமாக இருப்பதால் இந்த சாலை வழியாக செல்கின்ற வாகனங்கள் அதிக விபத்துக்கள் ஏற்படுகிறது. இந்த விபத்துக்களை தடுக்க முதலாக பேட்ச் ஒர்க் செய்ய மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக தெரிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர்களே, ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையை ஆக்க முடியுமா என்று ஒரு குறிப்பிட்ட சாலையை இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சாலையை பொறுத்த அளவுக்கு சொல்றேன், கேட்டிருக்க சொல்ல வரேன். பொதுவாகவே இந்த சாலைகள் வந்து காலதாமதமாக ஆவதற்கு 2 காரணங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். சாலைகளை விரிவுபடுத்துகிற பொழுது ஓரங்களில் இருக்கிற மின்கம்புகளை அகற்றி அதற்கு பின்னால் சாலைகளை அனுப்ப வேண்டியதாக இருக்குது, ஒன்று. இன்னொன்று, மரங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தில் அந்த மரங்களை வெட்டுகிற பணி என்று 100 பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று, சாலைகளை விரிவுபடுத்துகிற பொழுது நிலையெடுப்பு என்கிற ஒரு நிலை வருகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் தான் இந்த சாலைகள் எப்பொழுதும் காலதாமாகிறது. டெண்டர் விடப்பட்ட உடனே காலதாமதாவதற்கு வேறொன்று காரணம் அல்ல. அதனால தான் மாநில முதலமைச்சர் எந்த சாலையை விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, புறவழிச்சாலை அமைப்பதாக இருந்தாலும் நிலையெடுப்பை முழுமையாக முடித்துவிட்டுத்தான் அந்த பணிகளுக்கு நீங்கள் டெண்டர் விட வேண்டும் என்று எங்கள் துறைக்கு அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள், அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நான் யாரையும் குற்றம் குறையிட்டு சொல்லவில்லை. ஏற்கனவே அரசு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், 50% நிலையெடுப்பு இருந்தாலேயே சாலைகளை செப்பரிடலாம், டெண்டர் விடலாம் என்ற ஒரு நிலை ஏற்கனவே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் பல இடங்களிலே டெண்டர்லாம் விடப்பட்டு சாலை பணிகள் இன்றைக்கு மெத்தனமாக இருக்கிறது. நம்முடைய தென்காசி சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட்டார், சீக்கிரம் வேகமாக நடக்கணும் அப்படின்னு. மரம் வெட்டுவதிலையும் நிலையெடுப்பில் பிரச்சனை காரணமாக அது காலதாமதம் ஆச்சு. ஆனால் இந்த அரசை பொறுத்தளவுக்கு நிலையெடுப்பு என்பது முழுமையாக எடுத்து முன்பு தான் இந்த புதிதாக சாலை அமைக்கிற பணி நடைபெறும்.
எனவே ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அந்த சாலையை விரைந்து செய்வதற்கு இந்த அரசு வேகமாக முடிவெடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். பேரவைத் தலைவர் அவர்களே, திருவரம்பூரில் இருந்து வேகூர் வழியாக கல்லணை வருகின்ற ஒரு வழி சாலை தற்பொழுது ஒரு வழி சாலையாக இருக்கிறது. அதிக சுற்றுலா பயணிகளும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்கின்ற அந்த சாலையை இருவழி சாலையாக மாற்றித்தர அரசு முன் வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். வேகூர் வழியாக திருவரம்பூரிலிருந்து கல்லணை வருகின்ற சாலை. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய துரை சந்திரசேகர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாலையை சொல்லி அந்த சாலையை விரிவுபடுத்துமா என்று இப்பொழுது கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே அதை நான் குறிப்பெடுத்துக்கொண்டு, இந்த ஆண்டே அந்த பணிகளை துவக்க முடியுமா அல்லது அடுத்த ஆண்டிலே அந்த பணிகளை துவக்க முடியுமா, எந்த அளவுக்கு அதுக்கு பணம் அதுக்கு ஒதுக்க முடியும் என்பதையெல்லாம் முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு பின்னால் அதுக்கு உரிய பதிலை தருவேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புநிறை பேரவைத் தலைவர் அவர்களே, பென்னாகரம் தொகுதிக்கு உட்பட்ட ஒகேனக்கல் சுற்றுலா தலம் என்பது சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய சாலை, மலைப்பகுதி சாலையாகவும் இருக்கிறது. நம்முடைய மாண்புநிறை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கிற எல்லோரும் சென்று பார்த்திருப்பீர்கள். அந்த சாலை அகலப்படுத்த வேண்டும், பாதி பணிகளே நிற்கிறது. ஆகவே தருமபுரியிலிருந்து ஒகேனக்கல் வரையிலான சாலை அகலப்படுத்துவீர்களா மேம்படுத்துமா என்பதை அறிவதோடு, அதை ஒட்டி இருக்கிற ஏரியூரிலிருந்து சோழப்பாடி வழியாக பழையூர் செல்கிற சாலை, மலைப்பகுதி காடுகள் நிறைந்த மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலை, அதிலும் விபத்துகள் அதிகம் நடக்கும் சாலை என்பதனாலே அதையும் நீங்கள் செப்பனிடுவீர்களா அகலப்படுத்துவீர்களா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அண்ணன் மணி அவர்கள் சொல்லுகிற சாலையை நானே அறிந்தவன். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு போயிருக்காரோ அதில் ஒரு 50% அந்த சாலையை நானும் பயணித்துவேன். ஏன்னா நான் தருமபுரியிலேயே அங்கே இருந்து பல காலங்களில் தேர்தல் பணியில் ஆற்ற காரணத்தில் தருமபுரியில் எல்லா இடமும் எனக்கும் தெரியும். அது நியாயமான அந்த சாலையும் கூட என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா தலமாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் கூட பலமுறை இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக அதே சாலையில் பயணித்திருக்கிறார். அந்த கூட்டு குடும்பத்தினர் விரைந்து வருவதற்கும் அவர் காரணமாக இருந்து வருவர். ஏன்னா அந்த சாலை பற்றி எனக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த சாலையில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அது வனையலாக்கள் மூலமாக அந்த சாலை அங்கிருந்து போகிறது அந்த ஒகேனக்கல் கூட்டு குடும்ப திட்டத்துக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து பேசி அது வனையலங்களே நாம் அங்கே மறுப்பில்லா சான்று என்ஓசி வாங்க வேண்டுமா அல்லது நமக்கு சொந்தமான நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அந்த சாலையை முதலமைச்சர் அனுமதியோடு அது விரிவுபடுத்துவதற்கு இந்த ஆண்டே முயற்சிப்பேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரகாஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் ஓசூரிலிருந்து தள்ளிக்கு செல்லும் சாலை ஒரு வழி சாலையாக இருக்கிறது. அந்த சாலையில்தான் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே டிவிஎஸ், இந்துஸ்தான் மோட்டார்ஸ், விமான நிலையம் போன்ற பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆகவே அந்த சாலையை நாலு வழிச்சாலையாக மாற்ற வேண்டும். அதில் முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால், அங்கே ஒரு ரயில்வே மேம்பாலம், ரயில்வே கிராசிங் வருகிறது. அந்த ரயில்வே கிராசிங்க்கு மேம்பாலம் அமைத்து நாலு வழிச்சாலையாக மாற்றித்தர அரசு முன் வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேளு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் கூட நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் இதே கேள்வியை தொடுத்தார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற டிவிஎஸ் போன்ற தனியார் உற்பத்தி செய்கிற முதலாளிகள் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சொல்லி இந்த சாலைகள்லாம் விரிவுபடுத்தின் மூலமாகத்தான் கனரக வாகனங்கள்லாம் செல்ல முடியும், தொழிலாளர்லாம் வர முடியும் என்ற ஒரு கோரிக்கை ஏற்கனவே முதலமைச்சரிடத்தில் கொடுத்துருந்தாங்க. அவருடைய ஆலோசனை பெற்று அன்றைக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டின் மூலமாக மானிய கோரிக்கையை பேசுகிற பொழுது நம்முடைய மாண்புமிகு தங்கத்தனர் சொல்லி இந்த சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார்கள். நாங்கள்லாம் எங்கெல்லாம் ஃபேக்ட்ரிலாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த சாலைகளெல்லாம் இருவழி சாலைகள்லாம் நான்கு வழி சாலை ஆக்கப் போகிறோம் என்று சொன்னால் கனரகங்கள் வந்து போவதற்கு அதுதான் வழியாக இருக்கும் என்று இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற அந்த திட்டத்தின் கீழ் அந்த ஒசூர் பகுதியில் அவருக்கு சொல்லுகிற குறிப்பிட்ட சாலை எடுப்பதாக இந்த இடம் இருக்கிறோம். எனவே அது கட்டாயம் இந்த ஆண்டிலேயே அந்த சாலை விரிவுபடுத்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கே பி அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாலூர் ஒசூர் அதியமான்கோட்டை சாலையில்
கிலோமீட்டர் 56 முதல் 103 வரை தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தது. நகாய் மூலமாக 4 வழிச்சாலை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 4 வழிச்சாலையில் அந்த நகாய் மூலமாக போடப்படுகின்ற சாலையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் தோராயமாக 48 கிலோமீட்டரில் ஒரு 20 கிலோமீட்டரிலிருந்து 22 கிலோமீட்டர் தான் நகை மூலமாக போடப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் மிகவும் பழுதடைந்திருக்கிறது. அந்த சாலையிலே கனரக வாகனங்கள் செல்வதற்காக மிகவும் பாதிப்பு ஏற்பட்டு அதிகமான இன்றைக்கு வாகன விபத்துகள் ஏற்படுகிறது. ஆகவே நகாய் மூலமாக அந்த மீதம் இருக்கக்கூடிய சாலைகளை சீர் செய்வார்களா அல்லது அரசு மூலமாக அந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, தருமபுரியிலிருந்து பெங்களூருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த சாலை வழியாக போனாக ஒரு குறுகிய தூரத்திலே அங்கே போக முடியும் என்ற சாலை தான் அந்த சாலை. அவர் குறிப்பிட்டதை போல அந்த நகாய் மூலமாக அங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஞ்சியிருக்கிற பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலையெடுப்பு தேவை என்பது ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சம்பந்தப்பட்ட அதனுடைய தலைமை பொறியாளர் பாலமுருகன் இடத்தில் நான் குறிப்பிட்டு ஒரு நாள் பேசி அது அந்த சாலை கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான சாலை என்று நானே சொல்லி அதை எப்படி அமைப்பது எந்த அளவுக்கு அமைப்பது என்றதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு அதற்கு ஒரு டிபிஆர் ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்றை தயார் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ரிப்போர்ட் வந்தவுடனேயே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அதை செய்ய முடியுமா அல்லது மாநில அரசாங்கமே எடுத்து செய்ய முடியுமா என்பதை அந்த ரிப்போர்ட் வந்த பின்பு எந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பீடுகள் பணம் எவ்வளோ மதிப்பீடு தமிழக அரசு தாங்குமா இல்லை ஒன்றிய அரசாங்கத்தை தான் கேட்டு பெற முடியுமா என்பதை அப்போது முடிவு செய்து அது மாநில அரசாங்கம் செய்வதா அல்லது நகையை தொடர்ந்து செய்வதா என்பதை இந்த அரசு முடிவு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார் இருங்க இருங்க ஐயர்மா தனியா பேசிக்கிட்டீங்க. அமைச்சர் கேள்வி ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, SH-91 மாநில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான பரசேரி திங்கள் சந்தை புதுக்கடை சாலை SH-91 மாநில நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான சாலை மிகவும் பழுதடைந்து மோசமாக இருக்கிறது. ஒரு அதற்கு முக்கிய காரணம் 2006 அங்கே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் சுனாமி ப்ராஜெக்டில் வந்து பைப்புகள் பெரிய ராட்சச பைப்புகள் அந்த சாலையின் நடுவே தோண்டி அமைக்கப்பட்ட காரணத்தில் நீர் அழுத்தத்தின் காரணமாக அது உடைந்து முழுவதுமாக உடைந்து அந்த சாலை மோசமாக இருக்கிறது. அதே மாதிரி இரணியல் பகுதியிலிருந்து மண்டே மார்க்கெட் திங்கள் சந்தை வரை அந்த சாலை வந்து மிகவும் குறுகலாக இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை போக்குவரத்து நெருக்கம் இதன் காரணமாக அந்த இரணியல் பகுதியிலிருந்து திங்கள் சந்தை வரை விரிவாக்கம் செய்து பரசேரி திங்கள் சந்தை புதுக்கடை சாலை SH-91 சாலையை முக்கியமான சாலை அதை சீரமைத்து தருமா என்பதை மாண்புமிகு சபாநாயகர் வாயிலாக கேட்டு அமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்ற மாதம் நானே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருந்தார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெள்ளாண் நிவாரணம் சம்பந்தப்பட்டு அவரே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த சாலைகளெல்லாம் உடனே அவைகளெல்லாம் பழுது பார்க்க வேண்டும் இதெல்லாம் புதிய சாலையாக அமைக்கப்பட வேண்டும் என்ற எந்தெந்த சாலைகளெல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்திலே குறிப்பெடுத்து கொண்டு வந்து எங்களுடைய துறைக்கு அனுப்பினார்கள். எனவே இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த மாவட்டத்திலே சாலைகள் விரிவுபடுத்துகிற பணியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அந்த நிலையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட அந்த சாலையை கடிதத்தின் மூலமாக என்னிடத்திலே கொடுப்பாரே ஆனால் அதை அலசி பார்த்து ஆராய்ந்து எதை எதையிலையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசு முடிவு செய்யும்.